ஜல்லிக்கட்டுக்கு தடை, மீத்தேன் எடுக்கிறோம் என்ற ஒரு திட்டம், கெயில் குழாயை பதிக்கிறோம் என்ற ஒரு திட்டம், உயர் மின் கோபுரங்களை கொண்டு வருகிறோம் என்ற திட்டம், நீட்டு தேர்வை கொண்டு, இதெல்லாம் யார் கேட்டு கொடுக்குறாங்க? அப்போ யாருமே கேட்காத திட்டங்களை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம், தமிழ்நாட்டு மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்கின்ற திட்டத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு குழந்தைத்தனமான அரசியலை தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் பேசி வருவது மிகுந்த வருத்தம், நகைப்புக்குரியது என்று நான் பார்க்க விரும்புகிறோம். தெளிவாக சொல்கிறோம், தமிழ்நாட்டின் மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு உரிமைகளை பெறுவது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொள்வோம். சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். உலகமே திரும்பி பார்த்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து புதிய கவர்மெண்ட் இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பெரிதும் ஒரு நிறைய போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 571,000 அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கும் உங்களுக்கு பிந்தி வந்த வேட்பாளரான சிபிஆர் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 179,000 அதிகமான வாக்குகள். இப்படி ஒரு பெருவாரியான வெற்றியை வந்து மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எப்படி உணர்றீங்க? நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வாக்காளர்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சியின் போதே ஒரு மிகப்பெரிய மோடி எதிர்ப்பு அலை இருப்பது என்பது என்னால் உணரப்பட்டது. ஆகவே நிச்சயமாக மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் மிக சாதாரணமான உடைக்கின்ற மக்கள் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிந்தது. இப்பொழுது தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது அது மிகச் சரியானதாகவும், தமிழ்நாடு முழுவதும் இந்த அலை, மோடி எதிர்ப்பு அலை என்பது மிக பெரும் அளவிற்கு வீசியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆகவே தேர்தல் நேரத்திலேயே இந்த அணியினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டதாகத்தான் நான் கருதினேன். பலவிதமான கருத்துக்கணிப்புகள் வந்த போதிலும் பொதுமக்களையும் வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து பேசுகின்ற போது ஏற்பட்ட அந்த உணர்வு, நிச்சயமாக இந்த அணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை ஆரம்பத்திலிருந்தே என்னால் உணர முடிந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்த ஒரு மெகா கூட்டணி தான் இந்த பெருவாரியான வெற்றிக்கு காரணம் என்றும், கடந்த 2 காலமாக தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளில் இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து நடத்தியிருக்கிற மக்கள் இயக்கம்தான் இந்த ஒற்றுமையினுடைய அடிப்படை என்றும் நான் பார்க்கிறேன். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த அணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியையும், தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடம் இல்லை என்பது என்று ஒரு துடைத்து எரிந்த காட்சியையும் இந்த தேர்தலில் பார்க்க முடிந்தது. இந்த வெற்றியின் பிறகு முதலாவது உங்களுடைய செயல்பாடு தொகுதியில் எந்த மாதிரி இருக்கும்? நான் ஏற்கனவே தேர்தல் காலத்தில் சொல்லியதைப் போல, கோவையினுடைய தொழில் ஒரு சிறு குறு தொழில்கள் அடிப்படையானது தான் கோவையினுடைய தொழில். இந்த தொழிலுக்கு இந்த ஜிஎஸ்டியினால் ஏற்பட்டக்கூடிய மாபெரும் ஆபத்தை தேர்தல் காலத்தில் சுட்டி காட்டினோம். ஜாப் ஆர்டருக்கு ஜிஎஸ்டி என்பது அறவே ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், முழுமை செய்யப்பட்ட பொருள்களுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஜிஎஸ்டி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தொழிலை பாதுகாக்க முடியும், கோவையின் தொழில் வாய்ப்புகளை, தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதை தேர்தல் நேரத்தில் சொன்னோம். அதுதான் என்னுடைய முதல் பணியாக இருக்கும் என்பதை இப்பொழுதும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வாக்கு பரப்புரையின் போது நீங்கள் அதிகமாக பேசின விஷயம் வந்து இந்த சூயஸ் திட்டம். எல்லா கட்சிகளுமே இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்தாங்க. இப்போது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி? இந்த திட்டத்தை எந்த மாதிரி எதிர்க்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த திட்டம் வந்து சூயஸ் திட்டம் என்பது வறட்சியான மாவட்டங்களுக்கு இந்த பன்னாட்டு கம்பெனிகள் தண்ணீர் கொடுக்க போக மாட்டார்கள். ஒரு வளமான மாவட்டத்திற்குள்ளே இவர்கள் இருக்கிற தண்ணீரை முறைப்படுத்துகிறோம் என்ற பெயரில் உள்ளே வந்திருப்பது மிக மிக ஆபத்தானது. இதனுடைய ஆபத்தை பொதுமக்களிடத்திலே விளக்கிச் சொல்வதும், அவர் இந்த கடுமையான எதிர்ப்பின் மூலமாக அந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான முழு முயற்சிகளை எடுப்போம். இது வந்து
ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய குடிநீரை ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை இடத்துல கொடுத்து ஒரு வியாபார பொருளாக குடிநீரை மாற்றுவதை எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க வேண்டாம் என்று நான் கோவை மாவட்ட மக்களை பார்த்து பணிவோடு கேட்டுக்கொள்வேன். கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் அதிகமான குளங்கள் இருக்கு. இந்த குளங்களில் வந்து தூர்வாடுற பணி, அப்புறம் அந்த களை எடுக்கிற பணிகள் எல்லாமே வந்து அரசாங்கத்தால் இல்லாமல் என்ஜிஓக்களால் மட்டுமே பிரதானமாக செய்யப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பட்ஜெட் இதுக்காக ஒதுக்கியிருந்தாலும் என்ஜிஓக்கள் மட்டுமே ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் உங்களுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்கும்? என்ஜிஓக்கள் இந்த குளத்தை தூர்வாருவதாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் அவர்கள் உளப்பூர்வமாக செய்கிறார்கள் என்றால் அதுக்கு நமக்கு பாராட்டு. அரசு செய்ய வேண்டிய பணி தான். என்னை பொறுத்தவரையில் அரசாங்கம்தான் இந்த பணிகளை செய்ய வேண்டுமே தவிர தனியார் என்ஜிஓக்களுக்கு கொடுக்குற போது அது சில நல்லதும் இருக்கலாம், சில நேரத்தில் சில முறைகேடுகளும் அதில் நடக்கலாம். ஆகவே அரசு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அநேக திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க, ஆனால் அதில் ஒரு சில திட்டங்கள் வந்து கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு திட்டத்து மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களா? ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலே அமுலாக்க வேண்டிய ஒரு திட்டமான ஆனமலையாறு திட்டம் உடனடியாக அமுலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொங்கலூர் ஒன்றியத்திலேயும் மடத்துக்குளம் ஒன்றியத்திலேயும் அதே போல சுல்தான்பேட்டை ஒன்றியத்திலேயும் மிக கடுமையான துளிநீர் பஞ்சத்தினால் அந்த விவசாயிகள் மிக பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் என்பது இது ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட திட்டம். மாநில அரசாங்கங்கள் மாறி மாறி இருந்தாலும் மாநில அரசாங்கங்களினுடைய கவனக்குறைவினால் இது இத்தனை ஆண்டு காலம் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே வருகிற ஜூன் 30ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய அனைத்து விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களையும் அழைத்து சுல்தான்பேட்டை ஒன்றியத்திற்குள்ளே ஒரு பொருத்தமான இடத்திலே அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, இது வந்து அரசு தான் செய்யணும், ஆகவே அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆனமலையாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு பொதுவான கருத்துரையாடல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு மிக நீண்ட கால திட்டம். இது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. கேரள அரசாங்கத்திடத்திலிருந்து என்ஓசி வரல என்ற ஒரு மிக மிக சாதாரணமான காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உடனடியான பாதிப்போ எதுவும் அவங்களுக்கு கிடையாது. இந்த வட்டாரத்தில் கட்டப்படுகின்ற இந்த அணைக்கட்டு. ஆகவே மாநில அரசாங்கம் தாமதம் இல்லாமல் இதை செய்ய வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் கேரள மாநில அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதை அமலாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்ட தொழில்துறையினருடைய ஒரு பல ஆண்டு கோரிக்கையாக இருந்ததுக்கு நம்ம மாவட்ட ஏர்போர்ட் விரிவாக்கம், இந்த விமான நிலைய விரிவாக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நில கையகப்படுத்துறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்குது. அவங்க வந்து அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியும் நில கையகப்படுத்த முடியாமல் இருக்குது. இந்த திட்டத்தில் உங்களுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்கும்? விமான நிலைய விரிவாக்கம் என்று வருகிற போது 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட புதிய நில எடுப்பு சட்டத்தின் கீழ் நிலம் எடுப்பதாக இருந்தால் ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே மாநில அரசாங்கம் பணம் போட்டு எடுக்க வேண்டி வரும். மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு, நான் கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது உயர் அதிகாரிகளிடத்தில் பேசுகிற போது ஒரு 2000 கோடி ரூபாயை மாநில அரசாங்கம் போட்டு நிலத்தை எடுத்து கொடுத்து அப்படியே அதை ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்டத்தில் ஒப்படைச்சு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் 1000 கோடி ரூபாயை உள்ளுக்குள்ளே போட்டு அதை வந்து வளர்த்து எடுத்து கட்டடங்களை கட்டி 10 ஆண்டு காலம் அவர்கள் வாடகை வாங்கிக் கொள்வார்கள், கான்ட்ராக்ட் கொடுத்து வாடகை வாங்கி. மாநில அரசாங்கத்திற்கு இந்த பணத்தினால் இதை இந்த முதலீட்டினால் எந்த லாபமும் இருக்காது. ஒரு வளர்ச்சி என்ற வார்த்தை மட்டும்தான் சொல்லப்படுமே தவிர மாநில அரசாங்கத்துக்கு இது பயனளிக்காது என்ற கருத்து. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏராளமான பணம் இப்போ அவங்க கையில் இருக்குது. அவர்களே விவசாய நிலத்தில் நேராக பேசி பணம் கொடுத்து மார்க்கெட் ரேட் கொடுத்து இடத்தை வாங்கலாம். எதற்காக மாநில அரசாங்கத்தை இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்கங்கிறது தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமும் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரி இடத்துல பேசுவதும் கேரளாவில் கண்ணனூர் ஏர்போர்ட் இருக்குது,
அதுவும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது முற்றிலும் தனியாரால் கையாளப்படுகிற ஏர்போர்ட்டாக இன்றைக்கு இருக்குது இந்தியாவில். அப்படி கோவை முதலாளிகள் தங்களுடைய சொந்தமான இடத்துல அல்லது சொந்த பணத்தில் ஒரு ஏர்போர்ட்டு தனியாக, ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கண்ணனூர் ஏர்போர்ட்டை போல ஒரு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கா என்பதையும் அவர்களிடத்திலையும் கேட்டு பார்க்கலாம். அப்படி வாய்ப்பு இருந்தால் அவர்களையே செய்ய சொல்லலாம். தடாகம் பகுதியில் வந்து கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாகவே இந்த செங்கற் சூளை உரிமையாளர்கள் வந்து அதிகமாக கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, மணல் கொள்ளையில் அதிகமாக ஈடுபடுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதனால் வந்து யானை வழி தடங்கள் மறிக்கப்படுது, அப்புறம் நிறைய நீர் ஓடைகளுமே வந்து மறிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு பிரதான குற்றச்சாட்டு இருக்குது. இதில் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கோவை மக்களுக்கு இயற்கை கொடுத்த கொடை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் 1 நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது, 2 வன விலங்குகளை பாதுகாப்பது என்பதும் உள்ளடங்கியதாக இருக்கும். இது தொழில்துறையினாலோ ஆன்மீகவாதிகளாலோ கல்வி நிறுவனங்களினாலோ இந்த மலை இதனுடைய வளம் தடுக்கப்படுவது என்பதை மாநில அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். வன விலங்குகளுடைய வழித்தடங்களை தடுப்பதினால் அவை ஊருக்குள்ளே வருவதும், விளைநிலங்களை பாதிப்பு ஏற்படுத்துவதும், மனித உயிர்களை சேதப்படுத்துவதுமான நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஆகவே மாநில அரசாங்கம் தலையிட்டு மலைவாழ் மக்களையும் அவர்களுடைய இடத்தையும் பாதுகாப்பது என்பது 1, வன விலங்குகளுடைய வழித்தடத்தை பாதுகாப்பது என்பது 2, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை, கோவை மக்களுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது என்ற நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தும். இந்த பிரச்சாரத்தின் போது எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு பெரிய சொல் என்ன அப்படின்னா, மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும், அதே மாதிரி வந்து மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் வரும், அங்கே ஆட்சி கலைஞ்சோம்னா இங்கே ஆட்சி ரொம்ப ஈஸியாக கலைஞ்சிடும் அப்படிங்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுமே நடக்கலை. இந்த சூழலில் இருக்கிற இந்த 37 MPகள் டெல்லிக்கு போய் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆளுங்கட்சியினர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? மிக மிக அரசியலில் குழந்தைத்தனமான அரசியல் என்பது இதுதான். வழக்கமாக ஒரு மாநில கட்சி, ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற கட்சி உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிற போது இந்த வாதத்தை முன்வைப்பார்கள். ஒரு மாநில கட்சி, மாநில அரசாங்கத்திற்கு கட்சி தான் உள்ளாட்சியில் வெற்றி பெற்றால் தான் நிதி கிடைக்கும் என்று. அதே போல ஒரு கோரிக்கையை மத்திய அரசாங்கம் வைக்கிறது என்று சொன்னால், அல்லது அந்த கட்சியை சார்ந்த மாநில தலைவர்கள் மிக குழந்தைத்தனமான அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு தேச அரசியலுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு மாநில மக்கள் மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சியை விரும்பவில்லை என்ற காரணத்திற்காக அந்த மக்களுக்கு நாங்கள் திட்டம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவது சரியல்ல. 1, 2, ஜல்லிக்கட்டுக்கு தடை, மீத்தேன் எடுக்கிறோம் என்ற ஒரு திட்டம், கெயில் குழாயை பதிக்கிறோம் என்ற ஒரு திட்டம், உயர் மின் கோபுரங்களை கொண்டு வருகிறோம் என்ற திட்டம், நீட்டு தேர்வை கொண்டு, இதெல்லாம் யார் கேட்டு கொடுக்குறாங்க? அப்போ யாருமே கேட்காத திட்டங்களை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம், தமிழ்நாட்டு மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்கின்ற திட்டத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு குழந்தைத்தனமான அரசியலை தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் பேசி வருவது மிகுந்த வருத்தம், நகைப்புக்குரியது என்று நான் பார்க்க விரும்புகிறோம். தெளிவாக சொல்கிறோம், தமிழ்நாட்டில் மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு உரிமைகளை பெறுவது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொள்வோம். நேரம் செலவிடுத்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது மிக்க நன்றி. தேங்க்யூ.